ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தண்டு சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர்லேயே அந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அந்த ஒரு டப்பாலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு வடமாவு பதத்துக்கு வந்து இது வந்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படி எடுத்து போடும்போது நல்லா உளுந்த விட மாதிரி வரணுங்க. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து எல்லாம் நல்லா ஊறி வந்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு நல்லா பொங்கி வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் ஆப்போசோடா வேணால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்கலனாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப ஊறி ரொம்ப டைட்டாக இருக்கிற மஞ்சள்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம வந்து 2 விதமாக நம்ம போட்டுக்கலாங்க. ஒன்று இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கும்போது நல்ல ஒரு உளுந்த விட மாதிரி டம்ளரில் ஒரு துணியை நல்லா பரப்பிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா தண்ணி நெளிச்சிட்டா நல்லா உளுந்த விட மாதிரி தட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உளுந்த விட மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே சுவையில் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ரவுண்டு போட்டு அதில் ஒரு குழியை ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டு ஏனெல்லாம் உள்ளே சேர்த்து விட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்ல உளுந்த வடை மாதிரி இருக்கும். உளுந்த வடை சுவை தனிதாங்க, ஆனால் இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு உளுந்த வடை சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு விதம், இதை நல்லா ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொலக்கொலன்னு பிசைஞ்சிட்டு நல்ல குட்டி குட்டி பால்ஸ் அந்த மாதிரி எடுத்தெடுத்து உள்ளே போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அப்படி அமிர்தமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு சட்னி சாம்பார் குடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாவுக்கு மாவு கொஞ்சம் உளுந்தோட பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி உருண்டை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து ஒரு போண்டாக்கெல்லாம் அப்படி கொலக்கொலன்னு போடும் அந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுவாக சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஒரு டீ கூட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு அசத்தி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. நன்றிங்க.